விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு நிபந்தனைகளுடன் விழுப்புரம் காவல்துறையினர் ஒப்புதல் அளித்துள்ள இந்த மாநாட்டில் தாவேக்காவின் கொள்கை கோட்பாடுகள், கட்சியின் கொள்கை தலைவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தந்தை பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படத்துடன் தமிழக அரசியலின் அடுத்த வாரிசு விஜய் என்ற வாசகத்துடன் தாவேக்கா நிர்வாகிகள் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தாவேக்கா மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு அக்கட்சி தலைமை சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் தொண்டர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்றும், இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெற உள்ள இடத்தில் ரயில்வே பாதை இருப்பதால் தொண்டர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும், ஒப்பந்தம் செய்து அழைத்து வரப்படும் வாகனங்களில் அளவுக்கு மீறிய தொண்டர்களை ஏற்றக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை தாவேக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.